22nd November 2022 இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து T20 சீரிஸோட ஃபைனல் அண்ட் சீரிஸ் டிசைடர் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட், என்னன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட்டோட நல்ல குவாலிட்டியான பேட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் விசிட் பண்ணி பாருங்க. பல்லடம்ல பேட் ஷாப் வச்சிருக்கீங்க, நல்ல குவாலிட்டியான தரமான கிரிக்கெட் பேட்ஸ் ரீசனபிள் பிரைஸ்ல ஆல் ஓவர் த தமிழ்நாடு ஃபுல்லாவே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேசிஸ்ல சேல் பண்றாங்க. இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்க கிட்ட இருக்க டிஃபரெண்ட் வெரைட்டி குவாலிட்டி பேட்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேட்டை ஆர்டர் பண்ணி வாங்கி உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நியூ பேட்ல கிரிக்கெட் விளையாடி மஜா பண்ணுங்க. ஆரம்பத்திலே மழை வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து டீம் பேட்டிங் சூஸ் பண்ண வழக்கம் போல எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃபியர்லெஸ்ஸா ப்ளே பண்ண ட்ரை பண்ண ஃபின்னாலன் அர்ஷ்தீப் போட்ட செகண்ட் ஓவர்ல அனாமத்தா பேட்ட சுத்தி எல்பிடபிள்யூல அவுட் ஆயிட்டு போக கூட இருந்த டெவன் கான்வே முதல் 6-7 பால்க்கு சுத்தமா ரன்ஸ் அடிக்காம திணறிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்லோவா ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சு கம்பேக் கொடுத்து அட்டாகிங் ஷாட்ஸ்ல பவுண்டரிஸ் அடிக்க ஒன் டவுன்ல உள்ள வந்த மார்க் சாப்மேன் குட் டச்ல தெரிஞ்சு நாலு நல்ல ஷாட்ஸ் அடிச்சாலும் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர்ல சிராஜ் டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணி தூக்கி அடிச்சு கேட்ச் கொடுத்துட்டு போக அதுக்கப்புறம் உள்ள வந்த கிளென் பிலிப்ஸ் டெவன் கான்வே கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட ரெண்டு பேரும் கை கோர்த்து ரன் ஸ்கோர் பண்ணி செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓவர் கோர் 6-4 போயிட்டே இருப்பாங்க டீம் இந்தியா.